T20 உலக கோப்பையில இந்திய அணிக்கு இரண்டாவது வெற்றி. இந்திய அணி இப்ப டாப்ல இருக்காங்க. இன்று விராட் கோலியுடைய இரண்டாவது 50 அதாவது பேக் டு பேக் 50 இந்த தொடர்ல சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மாவுடைய 50 இந்திய அணிக்கு எந்த அளவுக்கு வலு சேர்த்திருக்கு. இந்திய அணி அடுத்ததாக சவுத் ஆப்பிரிக்காவை கூட விளையாட போறாங்க. இந்தியனுடைய திட்டம் என்னவா இருக்கும் வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் நெதர்லாந்து போட்டி நடந்து முடிஞ்சது. இந்திய அணி 179 ரன்கள் எடுத்தாங்க, வெறும் 2 விக்கெட்டுகள் மட்டும் விட்டு. பட் ராகுலுடைய ஒரு பெரிய இன்னிங்ஸை பார்க்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ஃபேன்ஸ்க்கெலாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் சொல்லலாம். ஆனால் என்ன காரணம் அப்படின்னா அவங்க ரிவ்யூ எடுக்கலை. ராகுல் ஒருவேளை ரிவ்யூ கேட்டிருக்கலாம், ரோஹித் சர்மா கிட்ட கலந்து பேசியிருக்கலாம், கடைசியில் ரிவ்யூ எடுக்காமல் போனாங்க. அந்த ரிவ்யூ எடுத்திருந்தா ஒருவேளை ராகுல் இன்னைக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடிருக்கலாம். அதுவும் நெதர்லாந்து மாதிரியான ஒரு சின்ன டீம் கூட ராகுல் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடும்பொழுது வருகிற போட்டியில் வந்து ராகுல் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருந்திருக்கும். அதை வந்து இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ரோஹித் சர்மா பத்தி பேசியாகணும். ரோஹித் சர்மா கடந்த போட்டியில ஒழுங்கா விளையாடல, பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில விராட் கோலியும் ஹார்திக் பாண்டியாவும் அற்புதமா விளையாடி இருந்தாங்க. பட் இன்னைக்கு போட்டியை நெதர்லாந்து போட்டியை சரியா யூஸ் பண்ணியிருந்தாரு ரோஹித் சர்மா. நிறைய புல் ஷாட் கூட அடிச்சிருந்தாரு, நிறைய ஷாட்ஸ் வந்து சிக்ஸுக்கு போயிருந்தது பார்க்க முடிஞ்சது. ரோஹித் சர்மா ஒரு 50 அடிச்சது இந்திய அணிக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிறது வருகிற போட்டிகள்ல தெரிய வரும். ஒரு கேப்டனாக ஒரு 50 ஒரு நாக் அடிக்கிறது வந்து அவருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். மற்ற பிளேயர்ஸ் பேசும்பொழுது வந்து அவருடைய கான்ட்ரிபியூட் நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு கான்பிடன்டோட அவர் பேச முடியும். அதை ரோஹித் சர்மா இன்னைக்கு சரியா பண்ணியிருந்தது. அடுத்ததா விராட் கோலி. விராட் கோலியுடைய இன்னிங் சூப்பரா இருந்தது. அதே அந்த கவர் டிரை ஆன விதம்லாம் விராட் கோலியே அவரை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. பாகிஸ்தான் உடன் விளையாண்ட போட்டியில விராட் கோலி எப்படி விளையாண்டாரு அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு போட்டியிலையுமே ஒரு ஸ்லோவா ஒரு 100 ஸ்ட்ரைக் ரேட்ல, ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் போயிட்டு இருந்தாரு. பிறகு அப்படியே டாப் கியர்ல போயிட்டு ஒரு 16th ஓவர்ல இருந்து 20th ஓவர் வரைக்கும் விராட் கோலி சிக்ஸர்களும் பவுண்டரிகளும் நிறைய அடிச்சாரு. அதை பார்க்கும்போது விராட் கோலி ஒரு பினிஷராகவே ஒரு T20 ரோல்ல சூப்பரா இருக்காரு. இது வருகிற போட்டிகள்ல அதாவது ஃபைனல் செமி ஃபைனல் போட்டிகள்ல விராட் கோலிக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டை கொடுக்கும். விராட் கோலியும் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ விராட் கோலிக்கு இன்னைக்கு இன்னிங்ஸ் ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் தான். நெதர்லாந்து மாதிரியான சின்ன டீம் கூட விராட் கோலி 50 அடிக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே அப்படின்னு கேட்கலாம். இருந்தாலும் முன்னாடி ஒரு போட்டியில் ஒரு 50 அடிச்சிருக்காரு, இப்போ ஒரு 50 அடிக்கும்போது அந்த கன்சிஸ்டன்சி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது விராட் கோலிக்கு ஒரு பாசிட்டிவான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா சூரியகுமார் யாதவ். கடந்த போட்டியில சூரியகுமார் யாதவ் பெருசா அடிக்கல. சூரியகுமார் யாதவ் தான் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி வரைக்கும் கண்டிப்பா வேர்ல்டு கப் வாங்கி கொடுக்க போறது சூரியகுமார் யாதவ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பாகிஸ்தான் போட்டியில மட்டும்தான் சற்று சொதப்பினாரு. பட் இன்னைக்கு போட்டியில சூரியகுமார் யாதவ் மீண்டும் அதே சூரியகுமார் யாதவா வந்திருந்தத நம்மளால பார்க்க முடிஞ்சு. குறிப்பா அவர் 50 அடித்த விதம், நீங்க என்ன ஷாட் அடிச்சு 50 அடிச்சிருப்பாரு பாத்திருப்பீங்க. அவருக்கு பிடித்த ஏரியால வழக்கம் போல குட்டி 360 குட்டி ஏபிடி அப்படின்னு சொல்ற மாதிரி அழகா அடிச்சிருந்தாரு. சோ சூரியகுமார் யாதவ் 50 இந்திய அணிக்கு ஒரு தேவையா இருந்தது. சோ இந்தியா வந்து ஹர்திக் பாண்டியா தினேஷ் கார்த்திக் போன்ற ஃபினிஷர்களை மட்டும் தான் நம்பி இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. விராட் கோலியாலையும் நின்னு ஃபினிஷ் பண்ண முடியும், சூரியகுமார் யாதவும் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கறத இன்னைக்கு போட்டி தெளிவா உணர்த்துச்சு. ஆக மொத்தம் 179 அப்படிங்கிறது நெதர்லாந்துடன் ஒரு கற்று ஒரு 15-20 ரன்கள் கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா ஒரு 190-195 போயிருக்கலாம். இருப்பினும் இந்த கிரவுண்டுக்கு இது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய கிரவுண்ட், அதுல வந்து ஒரு 180 அப்படிங்கிறது ஒரு பெரிய டார்கெட் தான். அதை நெதர்லாந்து அடிக்கல. ஏன்னா நெதர்லாந்து ஒரு பெரிய டீம் கிடையாது. இந்தியா மாதிரியான சாம்பியன் டீம் கூட விளையாடும் பொழுது சம்டைம்ஸ் வந்து நெதர்லாந்து வந்து அப்படி அழகா வந்து ஜெயிச்சு ஷாக்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய டீமுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நடந்துருமானு கேட்டால் கிடையாது. இந்தியனுடைய பவுலர்ஸ் பக்காவா பவுலிங் போட்டாங்க. இந்தியனுடைய வேகப்பந்து வீச்சாளர்கள் சரியா பவுலிங் வீசினாங்க. அதே மாதிரி அக்ஷர் பட்டேலும் சூப்பரா வீசினாரு, ரவிச்சந்திரன் அஸ்வினும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இந்தியனுடைய பவுலிங் நல்லாவே இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு 1 ஓவர் தான் கொடுத்தாங்க, அவரை பேக்கப் அப்படி வச்சுட்டாங்க, ஓவர்ஸ் பெருசா கொடுக்கல. காரணம் நெதர்லாந்து வந்து ஒரு பெரிய அட்டாக்கிங்கு போல அவங்க ஆல்மோஸ்ட் 9 விக்கெட்டுகள் விட்டாங்க, 1 விக்கெட் மட்டும் தான் பேலன்ஸ் இருந்தது. பட் இன்றைய போட்டியில இந்தியா ஓவரால என்னென்ன தவறுகள் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது கே எல் ராகுல் அந்த LPW எடுத்திருக்கலாம், ரிவ்யூ போயிருக்கலாம். ரிவ்யூ போயிருந்தார் அப்படின்னா கே எல் ராகுல் ஒரு பெரிய நாக்காடி இருப்பார். ஒரு பெரிய நாக்காடி இருந்தார்னா அவருடைய ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும். ரோஹித் சர்மாவுமே அது கேட்டிருக்கலாம், ஏன் டிஸ்கஷன் பண்ணி கேட்கல அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி இந்தியா ஓவரால சூப்பராக பண்ணாங்க. அதே போல ரோஹித் சர்மாவுமே இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் நிறைய ஒரு சிக்ஸர்கள் போயிருக்கலாம். அவருமே ஒரு 50 அடிச்சோன்னு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார் அப்படின்னு பார்த்தா அவுட் ஆயிட்டாரு. எனிவேஸ் அந்த 350 அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பலமாக தான் பார்க்கப்படுது. இந்தியாவுடைய டாப் ஆர்டர் மட்டுமே 50 அடிச்சிட்டு இருக்காங்க. கீழே ஹர்திக் பாண்டியா போன மேட்ச் ஆடினாரு. தினேஷ் கார்த்திக்கான வாய்ப்பு அடுத்த போட்டிகளில் கண்டிப்பாக அவருடைய ரோல் ஃபினிஷ் பண்ணி தர மாதிரி ஒரு ரோல் வரும், அதை பொறுத்து தான் பார்க்கணும். அக்ஷர் பட்டேல் எந்த மாதிரி பேட்டிங் ஆடுறாரு அப்படிங்கிறது வருகிற போட்டில் தான் தெரிய வரும். பட் இந்த டாப் ஆர்டரை நம்பி தான் இந்தியா இருக்கு அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. ஏன்னா அவங்க தான் மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறாங்க. பட் அவங்க கொடுக்குற பட்சத்தில் நமக்கு வந்து பவுலருக்கும் எந்த பிரஷர் கிடையாது. ஒரு 180 ஒரு 200 வச்சோம் அப்படின்னா பிரஷர் இல்லாமல் ஆட முடியும். பவுலர்ஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா போட்டியில் இந்திய அணி என்ன மாதிரி விளையாட போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பட் இந்தியனுடைய பந்து வீச்சாளர்கள்
பும்ரா இல்ல அப்படிங்கிற குறைய காமிக்காம சூப்பரா பந்து வீசிட்டு இருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங் ஆகட்டும், புவனேஸ்வர் குமார் ஆகட்டும், முகமது சமி ஆகட்டும் பக்காவா வீசிட்டு இருக்காங்க. அவருடைய லைன் அண்ட் லென்த் பவுன்சர் எல்லாமே சரியா வீசுறாங்க. அதே போல ஸ்பின்னர்ஸ்க்கு இந்தியா வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வீசுவாங்க இந்த ஆடுகளத்துல அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. ரவிச்சந்திரன் அஸ்வின் அதை உடச்சிருக்காரு. சூப்பரா கிரவுண்டுக்கு ஏத்த மாதிரி எந்த பால் எப்ப போடணும் அப்படிங்கறத அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை தெளிவா காட்டுறாரு. அதை போட்டியில பார்க்க முடியுது. ரவிச்சந்திரன் அஸ்வின் பிளேயிங் லெவல்ல இருக்கணுமா அப்படின்னு பல பேர் கேட்டாங்க. கண்டிப்பா அது வந்து இருக்கணும், ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீமுக்கு தேவை அப்படிங்கறத நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை அஸ்வின் இன்னொரு முறை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. அதை போட்டியிலையும் பார்க்க முடியும். சவுத் ஆப்பிரிக்கா உடன் மேட்ச் வந்து ஒரு பெரிய மேட்சா இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் ரெண்டு போட்டிகள் ஜெயிச்சிட்டோம், டேபிள் டாப்ல இருக்கும் குரூப் பில. பட் இந்த போட்டி ஜெயிச்சா நம்ம ஸ்ட்ரெயிட்டவே வந்து ஒரு செமிஃபைனல் போயிருவோம். ஸோ அடுத்த போட்டி ஒரு டஃபஸ்டான போட்டி, சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு ரைலி ரூசோ ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, நோர்கியா சூப்பரா போட்டிருக்காரு. ஸோ ஒரு டஃபான டீம் கூட இந்தியா எப்படி ஃபைட் பண்ண போறாங்க, அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா என்ன மாதிரி ஒரு டஃப் கொடுக்க போறாங்க அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். பட் இந்திய அணியில கிங் கோலி பேக் டு பேக் 50, சூரியகுமார் யாதவ் ஒரு 50, ரோஹித் சர்மா மீண்டும் வந்துட்டாரு. இப்படி ஒரு பெரிய பேட்டிங் லைன் அப் இருக்கு. ஹர்திக் பாண்டியாவுடைய ஃபினிஷிங் நம்மளால பார்க்க முடியும். தினேஷ் கார்த்திக்கும் நல்லா விளையாடுவாரு. இப்படி ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் அப்படியே ஆப்போசிட் போனோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஸ்ட்ராங் பவுலிங் லைன் அப்னே சொல்லலாம். அவங்கள எதிர்கொண்டு இந்தியா அப்படி விளையாட போறாங்க. ஒரு நிகிடியா இருக்கட்டும், ஒரு ரபாடாவா இருக்கட்டும், ஆஜ் நோக்கியாவா இருக்கட்டும், இப்படி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. இவர்களை இந்திய அணி பேட்டர்ஸ் எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னு பொறுத்து பார்ப்போம். இன்றைய போட்டி இந்திய அணிக்கு சாதகம் அமைஞ்சது. வருகிற போட்டியில என்னெல்லாம் சவால்கள் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க.